ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு ஆஹா என்ன சுவை. இன்றைக்கி நம்ம ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஸ்நாக் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் டொமேட்டோ சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கோம். அப்புறமா 3 டொமேட்டோ வந்து சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 8 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஸ்பைஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைஸாக தான் இருக்கணும். இப்போ டொமேட்டோஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது ஓரளவுக்கு. இப்போ இதில் வந்து 6 பால் பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதனால் நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிருக்குது. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். அப்புறமா மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம ஆறினதுக்கு அப்புறமா அதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். பாருங்க, கொத்தமல்லி எல்லாம் எவ்வளோ சூப்பராக தெரியுது. இப்போ நம்ம போண்டா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக தோசை பேட்டர் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தோசை மாவு இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடலாம். இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சாப் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணிடலாம். அப்புறமா 1 வெங்காயம் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் வந்து ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிடலாம். அரிசி மாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மெயினாக இந்த தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நான் பேப்பர் தோசைக்காக இது ஆல்ரெடி அரைச்சி நான் 3 டேஸ் ஆகிருக்கு. நான் பேப்பர் தோசைக்காக இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப தின்னாக அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இதில் வந்து நம்ம இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயை எடுத்திருக்கோம். அதில் வந்து டீப் ஃப்ரைக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும், மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போண்டா வந்து ரொம்ப சூப்பராக வரும் நம்மளுக்கு. இப்போ நம்ம போண்டா ஊற்றிக்கலாம். பாருங்க, 1 சைடு வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது. அதர் சைடுக்கு வந்து நம்ம டேர்ன் பண்ணிக்கலாம். பாருங்க, இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம எந்த குக்கிங் சோடாவும் ஆட் பண்ணலை. இது வந்து போண்டா போடும்போது ஆயில் எப்போவுமே ஹாட்டாக இருக்கணும். அப்போ நம்ம போட்ட உடனே போண்டா வந்து நல்லா ஃப்ளோட் ஆகி மேலே வரும். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பி ஹாட் போண்டா ரெடியாக இருக்குது. இது வந்து நம்ம டொமேட்டோ சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லோக்கு ஈவினிங் ஸ்நாக்லோக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டொமேட்டோ சட்னி வச்சு நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.